குழந்தை பையனை போட்டு எறும்பு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே அப்படி என்னைய தப்பு பண்ணாம அந்த மாதிரியா கேள்வி கேட்டாங்க வாயில குளுக்கட்டி வச்சிருக்க இந்த சொல்லுடா வாயில எதுக்குடா குளுக்கட்டி வச்சிருக்க என்னது காட்டானுங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சீங்க ஆனா ஒண்ணு தாங்க ஆவனா தான் ரெண்டு இனிமே அவங்க கிட்ட துணி கொடுத்தனுச்சே நீ ஊர்லயே இருக்க மாட்டாங்க என்னடா பண்ண நான் ஒண்ணுமே பண்ணலனே ஒண்ணுமே பண்ணலனே ஏன்டா ஊரே வரக்கி வருது இது என்னனே எலுமிச்சம் பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்ச காய் இது என்னனே வாழைப்பழம் இதுக்கு முன்னாடி வாழைக்காய் இது என்னனே மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்னனே தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கறாங்க அறிவு கேட்டவங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கே இதுக்கு போய் உதைக்கறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா அண்ணே நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஆ ஐயோ ஏ பழத்துக்கு எவ்வளவு பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன் யாரு தெய்வானு என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வாரா அட கொக்க மக்கா அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில ஒன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் தேனமணி தங்கச்சிய படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்மணி இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து குடுக்கறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி ஐயோ அதுல